ஜார்க்கண்ட் ஜம்தாரா அருகே கலஜாரியா ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயில் மீது இன்னொரு ரயில் மோதியிருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. முதற்கட்ட தகவலாக 12 பேர் வரை உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. விவரங்களுடன் நிகரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விபத்திற்கான காரணம் என்ன, முதற்கட்ட தகவல் என்னென்னலாம் கிடைச்சிருக்கு? ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஜம்தாரா அருகே இருக்கக்கூடிய காலாஜாரியா என்ற ரயில்வே நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் தற்பொழுது 12 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவலானது வெளியாகிறது. அதாவது நின்று கொண்டிருந்த பயணிகள் மீது ரயில் மோதியதை அடுத்து ஏற்பட்ட விபத்தின் காரணமாக இந்த ஒரு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தற்பொழுது அந்த பகுதியினுடைய டெபுட்டி காவல்துறை ஆணையர் சசிபூஷன் மெஹ்ரா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக 2 பேருடைய உடல்களானது அங்கிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும், மற்றவர்களுடைய உடல் சடலங்கள் மற்றும் காயமடைந்தவர்களை பத்திரமாக மீட்கும் பணியில் தற்பொழுது காவல்துறை மற்றும் ரயில்வே பாதுகாப்பு அதிகாரிகளும் ஈடுபட்டு வருவதாக தற்பொழுது முதற்கட்ட தகவலை அவர் அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த விபத்தில் சிக்கியவர்களை மருத்துவமனை கழித்து செல்வதற்கான அந்த ஒரு ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட தீயணைப்பு வீரர்களும் அந்த பகுதிக்கு விரைந்துள்ளார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது முதற்கட்டமாக ஜம்தாரா பகுதியுடைய காவல்துறை ஆணையர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த கட்டமாக எதனால் இந்த விபத்தானது ஏற்பட்டது என்ற ஒரு விசாரணை என்பது விரைவில் தொடங்கும் எனவும், அதற்காக தற்பொழுது ரயில்வே அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு சென்றுள்ளதாக விருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது ஜார்க்கண்டுடைய அது அரசானது தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மத்திய ரயில்வே அமைச்சகத்தை சார்ந்த அதிகாரிகள் விரைவில் அங்கு சென்று இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை பார்வையிட உள்ளதாகவும் தற்பொழுது முதற்கட்ட தகவல்களை அங்கிருக்கும் டெபுட்டி கமிஷனர் சசிபூஷன் மெஹ்ரா அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கார். 2 பேருடைய உடல்கள் என்பது தற்பொழுது வரை கைப்பற்றப்பட்டுள்ளது. மீதியுள்ள சடலங்கள் மற்றும் காயமடைந்தவர்களை அப்பகுதியில் இருந்து பத்திரமாக அப்புறப்படுத்தும் பணிகளானது தற்பொழுது நடைபெற்று வருவதாக முதற்கட்ட தகவலை தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநில அரசாங்கமானது வழங்கியிருக்கிறது. இந்த விபத்தினுடைய காரணம் என்ன, எதனால் இந்த ஒரு விபத்தானது ஏற்பட்டது என்பது தொடர்பான விசாரணைகளும் விரைவில் தொடங்கும் எனவும், முதற்கட்டமாக பயணிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்பது தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநில அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.